அந்த போல ஒரு பகவான் முன்னாடி என்ன பண்றாரு, வலுக்கட்டாயமா அதை திணிக்கிறார். அதுக்குதான் அந்த இடத்துல சொல்ல வந்தேன், தேகம் ஆன்மா என்ற புத்தி வந்து சாதாரண மனிதர்களிடம் சர்வ சகஜமா, அதுதான் வாசனை. வாசனை என்னென்ன, சகஜமா ஒரு மல்லிப்பூ வந்து அந்த ரூமையே வியாபிச்சு மல்லிப்பூ மனமா ஆக்கிடுது. அந்த ரூமுக்கு போனா மல்லிப்பூ மடங்க, ஏன் அங்க மல்லிப்பூ இருக்கு. அத போல உங்களுடைய உடம்பு மயமா நீங்க வசிக்கிறவரா இருந்தீங்கன்னா உடம்பு மயமான வாசனைகள் எல்லாம் அங்க இருக்கு. அதனாலதான் உடம்பு மயமான ஒரு இடத்த இந்த உடம்ப தூக்கிட்டு போயிட்டு இந்த உச்சி வெயில்ல அது எரிய 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 என்னமோ பாத்துக்கிட்டு இருக்கேன், உடம்பு எரிய எரிய உச்சி வெயில்ல கண்ணை மூடிக்கிட்டு தவம் பண்றேன்ற பேர் இல்ல. அட உடம்புலையாடா அங்க தியானம் இருக்கு சமாதி இருக்கு, அங்கேயே கிடையாதே, உள்ள நடக்க வேண்டிய விஷயமாச்சே அப்படின்ற உணர்ந்த உணர்வு எங்கே இருக்கு, எப்படி இருக்கு, ஏதா இருக்கு, அது இப்ப கூட எப்படி இருக்கு, எது இருக்குன்னு நீ உச்சிவியலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே, இப்படின்னு சகலத்தையும் உணர்ந்த ஒரு பெரிய மகான் இருக்கிற இடத்துல நீ அதை விரிக்கும் பொழுது அவருக்கு எப்படி இருக்கும், கடுப்பாக்குறாரா இல்லையா. இப்படித்தானே இங்க வந்து ஆக்சுவலா இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாம் கூட இப்படித்தான் இருக்கு. உள்ள போகவே இல்லைன்றது அவங்க நடத்துற விதத்திலேருந்தே தெள்ள தெளிவா வெளியில உலகம் உலகத்துக்கு அவங்களுக்கு கிரகிக்க தெரியல. ஆனா அவங்க வந்து லேபரேட்டரியில மாட்டிக்கொண்ட ஒரு எலி போல அத்தனை அவருடைய பிரயோகம் உத்திகளுக்கெல்லாம் அவங்க ஆட்படுறாங்க தெரியுமா. அவங்களுக்கு தெரியாது அந்த புத்தி கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, போற ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது. அது கெடுக்கப்பட்டுதானா பல ஜென்மங்களை கொடுக்கணும்னு தெரியாது. எதனாலங்க அவங்களுக்கு தெரியல, அங்க வந்து நம்ம இப்படி வந்து ஆட்பட்டு இருக்கோம், நம்ம வந்து கெடுக்கப்பட்டு இருக்கோம் அப்படின்றது ஏன் தெரியல. அவன் வந்து தேடுவதே வந்து உடல் மூலமான ஒரு விடுதலைய பாதுகாப்ப, புரியுதா. எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்னுடைய உறவு எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்னுடைய ஆரோக்கியமின்மை எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி வந்து ஏதானும் பண்ணேன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் மனத்துக்கு கிடைக்குமோ என்னவோ, இவர் சொல்லி கொடுக்குற தியானத்துல கிடைக்குமோ என்னவோ, அந்த உறவு பிரச்சனை சால்வ் ஆகுமோ அப்படின்னு அந்த பாதுகாப்பை தேடி அவன் போறான். ஆனா உண்மையில வந்து சொல்லி கொடுக்கப்பட வேண்டியதே என்ன, ஃபர்ஸ்ட் நீயே ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் இல்லை, நீயே பிறந்தவனும் இல்லை, அங்க வந்து அந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவர் போல இல்ல. அப்ப என்ன ஆயிடுறது, இவனுடைய பாதுகாப்பு பயந்து தானே போறான், என் உறவு சீர்படணும், எனக்கு திருப்பி அந்த உறவு என்னை வந்து சேரணும், இந்த பணம் வந்து என்ன சேரணும், இந்த ஆரோக்கியம் வந்து என்ன சேரணும், இந்த அருப பெருமை எனக்கு சேரணும், இந்த சக்திகள் வந்து எனக்கு சேரணும், என்னுடைய படிக்கும் சக்தி சேரணும், என்னுடைய கலைகள் சக்தி வந்து சேரணும் அப்படின்ட்டு பல விதங்களை எல்லாரும் வாசனை மயமா தேடுறாங்கல்ல, வாசனை மயமா தேடுறவங்களுக்கு அவர் வந்து அதான் சொன்னேன் நான், ஒரு ஷூ கடையில எல்லாருக்கும் வேண்டிய ஷூவும் சிறப்பும் இருக்கா மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, அந்த பாதுகாப்புக்கு ஏத்த மாதிரி அந்த பிராண்ட் லேபிள்ல போட்டு வச்சுக்கிட்டு இது இருக்கு இது இருக்கு வா இது வா அப்படின்னு பண்ணும்போது அவனுக்கு தெரியாதவன்னா ஒருத்த வந்து சொல்யூஷன் ஃபர்ஸ்ட், இந்த பிரச்சனை வந்து என்னுடைய மூலமே எனக்கு தெரியாதுதான் பிரச்சனை, இங்க 2000-3000 வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஆன்மீகம் வந்து வெளியிலதான் எல்லாரையும் தள்ளி விட்டுருக்கு. ஒரு நாயன்மார்களும் ஆழ்வார்களும் எங்க இந்த ரீசண்டா பழைய காலங்கள்ல கோவில்கள் கட்டினா மாதிரி வெறும் கோவில்களை தானே கட்டிருக்காங்களே தவிர அந்த மகான்கள் உணர்ந்து கட்டினார்களா இல்லையா. ஒரு சிதம்பரம் நடராஜர் கோவில், ஒரு வெங்கடாஜலபதி கோவில், ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ஒரு காஞ்சிபுரத்துல இருக்கிற அனைத்து கோவில்களும் எல்லாமே வந்து பெரிய பெரிய மகான்களும் உணர்ந்த ஞானிகளும் அப்படி போட்டு பொதுவில கட்டின ஒரு இடமா இல்லையா. இப்ப எல்லாம் நடந்திருக்கு, ஆனாலும் வந்து அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன, எல்லாரும் சாதாரண பாமர மனுஷன் கூட இதுல வந்து உணர்வுன்றத அவன் உணரணும். புத்தியில இல்ல, மனத்துல இல்ல, மனத்து மூலமா அறிதல் தெரிதல், புத்தி மூலமா புரிதல், இந்த மூன்று விவகாரங்கள்லையும் ஞானம் கிடையாது, இன்னும் உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களே கிடையாது, முக்கியமா உடல் பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, பெருமை பாதுகாப்பு, புகழ் பாதுகாப்பு, உறவு பாதுகாப்பு, இதுக்கெல்லாமுமே கிடையாது. இதுக்கெல்லாம் கிடையாதுன்னா என்ன, இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. எப்படி இருக்கு, ஒட்டுமொத்தமா நீ இங்கேயே இல்லை, நீ இருக்கிறது உள்ள கடந்த பெரிய பொருள் அப்படின்ற அருமையான பொருளை அவங்க ஓப்பனா சொல்லி கொடுத்தத
இவங்களும் தெரிஞ்சிக்காம, புரியுதா? அது என்ன கடைசரக்கா ஆக்கிட்டாங்களா இல்லையா சொல்லுங்க, புரியுதா? அப்படிதான் இந்த தேகாத்ம புத்தின்றது வந்து, தேகாத்ம புத்தின்றது எடுத்த எடுப்புல தேக லெவலுக்கு தான் வந்து அவனை செயல்படுத்தும். அது ஆன்மீகத்துக்கு ரொம்ப பொருந்தும், பொருமா? அதை எடுத்த எடுப்புலயே கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிக்கிறது கூட இல்லை, தெள்ள தெளிவா தெரியும். அதனாலதான் எடுத்த உடனே பகவானுக்கு வந்து கோபமான கோபம் வருது. என்னடா இது, பெரிய மறைப்பையே இவன் பெரிய ஆன்மீகம் மாதிரி ஷோ காமிச்சுக்கிட்டு இருக்கானே இவன் அப்படின்றதுனால கிளீனா வந்து சொல்றாரு, உனக்கு வந்து பாறையில நீ பண்ணிட்டு வந்து உன்னோட தாகத்தை தூக்கி இந்த அணில் மேல செலுத்தி அது தாகத்தோட இருக்கு தாகத்தோட இருக்கு நீ சொல்லிட்டு இருக்கியா நீ அப்படின்னு ஒரு மிரட்டே போடுறாரு அவரு. அதுதான் தெரிந்தவர்கள் எல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே அதுதான். தெரிந்தவர்கள் எங்க, அவங்க மனத்துல வந்து அப்படி 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 என்ன என்ன என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு, அவன் வந்து இந்த பாதுகாப்புக்கெல்லாம் அலையறான் தெரிஞ்சிருக்கு. அந்த பாதுகாப்புக்கு வழியும் இல்லைன்னு தெரியும், ஆனா அவன் எதை எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு இருக்கான்னு தெரியும். அவனுடைய நிலைமை தாங்க அவனை வந்து அப்படி தள்ளுறதுங்க. எல்லாரையும் தேகாத்ம புத்தி தாங்க மறைச்சிருக்கு, ஆனா அதுல வந்து ஸ்பிரிச்சுவலா கெயிட் பண்றேன்றவன் தாங்க அவனை வந்து இன்னும் ரொம்ப கொடுமைப்படுத்துறான். ஏன்னா இவன் நிஜமான ஸ்பிரிட்னு சொல்லப்படுற பேருணர்வை இவன் தரிசிக்கவே இல்லை. அவன் என்ன பண்றான், அவனுக்கு தெரியாது இந்த மாதிரி அங்க லட்சணங்களோட இந்த மாதிரி எல்லாம் இருந்தார்னா இவர் வந்து சொல்லி கொடுப்பார் அப்படின்னு அவன் நம்புறான். ஆக்சுவலா ஏமாந்து போறவன் அவன் தான், இவர் தெரிஞ்சே அதை பண்றாரு. இப்போ அவரும் வந்து விட்டா பகவானுக்கு எதிர்க்கே ஒரு கடை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருந்திருப்பார். அவர் அதுக்கெல்லாம் உண்டான இதெல்லாம் கூட ஆரம்பிச்சிருக்கு போல் இருக்கு. அதனாலதான் அவர் உடைக்கிறார், சபையிலே உடைச்சு மற்றவர்கள்கிட்ட பேசுறாரு, கிளியரா சொல்றாரு. ஓ, இவர் வந்து கண்ணை மூடிக்கிட்டு உச்சி வெயில்ல உட்கார்ந்தா உள்ள பெரிய ஞானி ஆயிடுவாரா, அவரு உணர்ந்துருவாரா, அது என்ன தேகத்துக்குள்ள இருக்காது, அவள் பொழுது உச்சி வெயில்ல தான் இருக்காது, வெளியில தான் இருக்கா, உடம்புல தான் இருக்கா, அந்த பாறை மேல தான் இருக்கா, உச்சி வெயில்ன்ற பகல் பொழுதுல தான் இருக்காது, இதெல்லாம் தான் தவமா அப்படின்னு இவ்வளவு கேள்விகள் அதுக்கு பின்னாடி இருக்கு. அதை தான் பிறரிடம் கேட்கிறாருன்னு அந்த இடத்துல வருது. அப்படிங்க அந்த இடத்துல இன்னொன்னு தேகாத்ம புத்தின்னு சொன்னீங்களா, அந்த இடத்துல தேகாத்ம புத்தின்னு சொல்றான், தேகாத்ம மனம் தேகாத்மா அது எப்படி சொல்லாம தேகாத்ம புத்தி, அதுதானே என்ட்ரி பாயிண்ட். மனுஷனுக்கும் ஐந்தறிவு பிராணிக்கும் வித்தியாசம் மனத்துல கிடையாது, புத்தியில தானே, புத்தி தானே ஆறாவது அறிவு, கரெக்டா? மனுஷனுக்கும் விலங்குக்கும் என்னங்க வித்தியாசம், புத்தி இருக்கா? மாடு மாதிரி நிக்கிறேன்னு திட்டுவான் நட்டனோட ரோட்ல இருக்கிற மனுஷனையே, கரெக்டா? ஆனா மாடுக்கு புத்தி இல்ல, மாடோட கம்பேர் பண்ணுவான், கரெக்டா? புத்தி இருக்கா, வழி அடைச்சுக்கிட்டு மாடு மாதிரி நிக்கிறேன் அப்படின்வான், புத்தி இருக்கா? புத்தின்றது விலங்கினத்துல இருந்து இவனை வேறுபடுத்தி காமிக்கிறது. இவனுக்கு உடல்லையும் வித்தியாசம் தெரியும், நுணுக்கமான குணாதிசயங்கள்லயும் வித்தியாசம் தெரியணும், எல்லாம் தெரியணும். உள்ள இவனுக்கு புத்தி மூலமாக தான் இவனுடைய மனத்துல எழுகிற ஆசாபாசங்களும் தெரியுது, பயங்களும் தெரியுது, பாதுகாப்பு தேடுற தன்மையும் தெரியுது, இவனோட அறியாமையும் தெரியுது. தெரியாதே கிடையாதுங்க, அதெல்லாம் மனத்துல நடக்கிறதெல்லாம் தெரியற வைக்கிறதே வந்து புத்தி தான். அதனாலதான் தேகம் ஆத்மான்ற புத்தி தான் சொல்றாங்களே தவிர தேக ஆத்ம மனம்னு சொல்றது இல்லை, எண்ணங்களை சொல்றதே இல்லை. எண்ணங்கள்லாம் வந்து ரியாக்ஷனுங்க, ஆரம்ப காரண கருத்தா வந்து புத்தியில இருக்கிற அகந்த புத்தினாலே அகந்தைங்க. ஆணவம் நேரடியா வந்து அவரவர்களை அந்தந்த ஆணவம் கொண்டவர்களாக, அகம்பாவம் கொண்டவர்களாக, ஒவ்வொரு செகண்டும் ஒன்னு ஒண்ணுத்துக்கும் பல பரிமாணம் இருக்குங்க, அது புரியுதா? எல்லாரும் ஒரே வார்த்தைகளை தான் பேசுவோம், ஆனா அந்த தனித்தன்மையை அங்க வகுக்கிறதே வந்து புத்தி தான். அதனாலதான் மீதி ஐந்து அறிவுகள் எல்லாம் என்ன சொல்றோம், ஆட்டு மந்த மாட்டு சந்த குட்டம் குட்டமா அவர்களை சொல்றோம். ஆனா மனிதர்களை வந்து தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு என்ன குணாதிசயங்களை வகுத்து வகுத்து என்ன அகந்த வந்து தனி வீச்சுக்களை வச்சுக்கிறதுங்க. அகம்பாவத்துல பேசுறது ஒன்னாதான் இருக்கும். ஒரு கிளாஸ்ல வந்து அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பசங்கன்னா அஞ்சாம் கிளாஸ் பசங்க எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் தான், ஆனா அவனுடைய அப்ரோச் அந்த புத்தி மூலமா தான் தெரியும், அந்த பாவம், புரியுதா? அவனுடைய புரிதல் நடக்கிற இடம் புத்தி தானுங்க. அதனாலதான் அது புரிதல்லே தப்பா நடக்கிறதுனால
அந்த புரிதல இந்த மாதிரி இந்த மனுஷன் கொச்சப்படுத்துறானே ஆன்ம ஞானத்தை, புரியுதுங்களா? அவர் வந்து ரொம்ப விரும்புறார் பகவான், ஆன்ம ஞானத்தை போய் கொச்சப்படுத்துறானே இந்த ஆளு, வெட்ட வெயில்ல பட்ட பகல்ல பாறையில நின்றுக்கிட்டு கண்ண மூடி அதை வேற கொண்டு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பெருசா வந்து அந்த அணில் குஞ்சுக்கு வந்து சொல்றானே அதுக்கு தண்ணி தாகம் போல் இருக்குன்னு, அதனால செம்ம கடுப்புல அவர் சொல்றாரு, புரியுதுங்களா? எந்த இடத்துல கூட ஒரு சில காலங்கள் வந்து வெயில் மழை எதுவுமே பார்க்காம இருந்திருக்காங்க, பகவான் இருந்த நிலை என்னங்க? இல்லைங்க, வெயில் மழைன்னா அதுக்குன்னு மழைக்கு ஒதுங்காம இல்லையா அவரு? அறுவகட்டத்தனமே இதுல கிடையாதுங்க. நீங்க வந்து உடனே வந்து அதாவது உடலை கடந்து இருக்கிறதுன்னா அப்படியே மழை கொட்ட 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 தவம் பண்ணல, எங்க பாதாள லிங்கத்துல தானே பின்னாடி போய் அந்த லிங்கத்துக்கு பின்பக்கம் உட்காந்துக்கிட்டு பண்ணாரு முதல்ல. அதுக்கப்புறம் டீசென்டான இடத்துல இந்த பழனிசாமி ஐயா சாமி அவங்க எல்லாம் அந்த தேகத்தை பராமரிச்சு கொண்டு போய் அங்க வச்சிருந்தாங்க, பல்லாக்கத்துல வச்சிருந்தாங்க. சோ அங்க இருந்து திருப்பி கண்டினியூ பண்ணாரு, அந்த மௌனத்தை அப்படியே கண்டினியூ பண்ணாரு. அப்புறம் விருப்பாட்சி கேவ்ன்றதுலாம் அற்புதமான இடங்கள், புரியுமா? அவர் இருந்தது ஸ்கந்தாசிரமம், விருப்பாட்சி குகை, எல்லா இடங்களும் பாத்தீங்கன்னா அற்புதமான இடங்கள். இது வந்து ஞான சாதகம்ன்றது ரொம்ப 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 ஃபைனஸ்ட்ங்க. நீங்க கலைகளுக்கு வந்து மௌனம் போயிடும், கரெக்டா? ஒரு ஓவியம் வரும்பொழுது அவ்வளோ ஏகாந்தமா இருக்கணும், அவ்வளோ மௌனமா இருக்கணும், அவ்வளோ ஃபோக்கஸ் கூடி இருக்கணும், கரெக்டா? ஒரு பாட்டு சாதகம் பண்ணும்போது அப்படி இருக்கணும், உள்ள குவிஞ்சு இருக்கணும், அந்த உணர்ச்சியோட அந்த பாவத்தோட குவிஞ்சு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற அந்த தன்மைகளை விட கோட்டி மடங்கு ஃபோக்கஸ் வந்து ஞானம். ஏன்னா இங்க வந்து புத்தியினுடைய அசைவுகள் பின்னாடியே நிக்கணும். அப்படி இருந்த மெய்யுணர்வு இப்படி இருக்கு, இதா இருக்கு, இதுதான் பிரம்மாண்டம், அனைத்து ரகசியங்களையும் போட்டு உடைச்சவர் அவரு, புரியுதுங்களா? பகவான் சொன்னதுக்கு அப்புறம் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதி அவர் சொல்றாரு, நான் அப்படி செய்ய வேண்டும் என்று எண்ணத்துடன் அவ்வாறு செய்யவில்லை, தானே அப்படி நடந்தது. அது எப்படிங்க? எங்க பகவான் இப்படி அங்க போய் உட்கார்ந்தாரு? அதாவது வந்து அது வந்து அந்த பாதாள லிங்கத்துல போய் அப்படியே அங்கேருந்து வரும்பொழுதே எங்க தன்னுடைய இது திருச்சுழியிலேருந்து இதுல இருந்து இதுலேருந்து மதுரையிலேருந்து இங்கேதான் கிளம்பி வராருல்ல, இங்கேருந்து வரும்பொழுதே அந்த பேரருள் மயமாக. இப்போ நம்ம எல்லாம் வந்து இப்ப சத்சங்கம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு பாவங்கள்லாம் தெரியுமே, நம்ம வந்து வெட்டியாவா சுத்திக்கிட்டு இருக்கோம், எதையாவது சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு வெயிலையா போய் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம், நீங்க எல்லாம் வாங்கோ, இங்கெல்லாம் வெளில வாங்கோ, இப்படி எல்லாம் ரூம் எல்லாம் வந்து உட்காராதீங்க, எல்லாம் காட்டுலதான் வந்து ஞானம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம சொல்றோம். ஒண்ணுமே கிடையாது, பண்ண வேண்டியது எங்க உள்ளுக்குள்ளப்பா, ரொம்ப ரொம்ப பக்கத்துல. உபநிடதம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு, உபன்னா அருகில்னு அர்த்தம், அருகில்னு அர்த்தம், நிடதம்னா வந்து தடுத்தல்னு அர்த்தம், அருகில் இருந்து தடுத்தலாம், பொறுமா, உற்பத்தி ஆகாமல் தடுத்தலாம் எண்ணங்களை, புத்தியினுடைய அசைவுகளை, புத்தியினுடைய செழிப்புகளை. அப்படின்னா எப்பேற்பட்டதா இருக்கணும் நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப வந்து ஒரு பல வைரக்கல்ல வந்து வாங்கறதுக்கு போயிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி எடுத்துட்டு போயிருக்காரு வச்சுங்க. அவர் வந்து அந்த உள்ளுக்குள்ள போய் அந்த வியாபாரம் பண்றதுக்கு போறாரு, 500 கோடிக்கு ஒர்த்தான வைரங்களை செலக்ட் பண்ணணும். அவங்க வந்து ஒரு 10 வைரம் தான் போட்டிருக்கான் வச்சுங்க, அந்த 10 வைரத்தை கூட அவர் எவ்வளவு இன்டென்ஸா பார்க்கணும், அது 500 கோடிக்கு எந்த அளவுக்கு ஒர்த்து, அதுல எவ்வளவு கேரட் இருக்கு, இதையா இப்ப சரியா இருக்க? அந்த 500 கோடிக்கு வந்து ஒரு 4-5 வைரத்தை தான் அதுல இருந்து எடுக்கணும்னு வச்சிருந்தோம், அதை தரம் பிரிப்பார்ல, அப்ப வந்து எவ்வளவு கூர்மை வேணும். எல்லாரும் சேஃபா இருக்காங்க, 500 கோடி ரூபாவும் சேஃபா இருக்கு, அது கை மாறணும் இவருக்கு, அந்த பொருள் ரத்தம் வைரம்ன்றது வரணும், அந்த வைரத்தை ஒரு 10 வைரங்கள்ல அவர் தேர்ந்தெடுக்கிறார், 10 வைரங்கள் எல்லாம் சேர்ந்து 5000 கோடி வச்சிருந்தோம். இவர் வந்து ஏதோ ஒண்ணுதான் அதை தேர்ந்தெடுக்கணும்னா, ஒன்னு ஒண்ணுத்துக்கு ஒரு விதமான மதிப்பு இருக்கும், ஒன்னு 1000 கோடி வைரமா இருக்கலாம், இன்னொன்னு 800 கோடி வைரமா இருக்கலாம், இன்னொரு வந்து 200 கோடி வைரமா இருக்கலாம்,
அதுல இவருக்கு வேண்டிய அந்த கேரட்டுக்கு உண்டான அந்த 500 கோடிக்கு உண்டான ஒரு வைரத்தை அவர் செலக்ட் பண்ண வச்சுக்கோ, அருமை பெருமையா. அப்ப வந்து அவர் எவ்வளவு நுட்பமா இருப்பாரு, நுட்பமா இருப்பாரா இல்லையா? வைத்தியகரனா இருக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி ஞான பொருளை தேடுறத வந்து வந்து இந்த உலகத்துல அதை வந்து அவங்களெல்லாம் இடப்படவே முடியாது. புத்தினால இட முடியாது. புத்தி வந்து ரொம்ப மலினமான ஒரு பொருள், எல்லாத்துக்கும் கீழே இறங்கிடும். போருமா, புத்தியிலதான் எல்லா மலங்களும் ஏறுகின்றன. ஏன் நம்ம இவ்வளவு சச்சங்கங்கள் கொடுக்கறோம்? சச்சங்கங்கள் என்ன பண்ணும், புத்தியை சுத்திகரிக்கும். உங்ககிட்ட இவ்வளவு கேள்விகள் வருதுன்னா நீங்க சுத்திகரிக்கப்பட்ட புத்தியை நோக்கி வந்துட்டே இருக்கீங்க உங்களுக்குள்ள, கரெக்டா? அதனாலதானே அதை நுணுக்கத்துக்கு 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 உள்ள போய்கிட்டே இருக்கீங்க. இது வந்து அறிவாவே மாறுறது தானே ஞானம், ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற அந்த அறிவு மாதிரியே மாறுறது. அது ஒரு பொருள் இல்ல, அதை எதிர்த்து பார்க்க முடியாது. அந்த உபநிடதம்ன்ற வார்த்தை அதுக்குதான் நான் சொன்னேன். உப்பு அருகில், உப்ப தேசம்னால என்ன, என்ன தேசமா? அது அருகில் இருக்கும் தேசமா. உபதேசம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அருகில் இருக்கிற தேசத்துக்கு அழிச்சுன்னு போகுது அந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க பேரு, பெருமா உபதேசம் பண்றதுன்ட்டு. அது இங்கிலீஷ்ல அட்வைஸ் கொடுத்துட்டாங்க, இதுதான். அது சமஸ்கிருத வார்த்தை உப்ப அப்படின்னு போட்டாலே அருகில் இருக்கும் இடம். என்ன இடமா இருக்க முடியும்? ஆன்மாவே தான், ஆன்மாவோட இன்னர் மோஸ்ட் சேம்பர். சரி, ஆன்மாவுக்கு பக்கத்துல ஆன்மாவே எல்லாமா இருக்கு, புரியுதா? அப்படின்னா எல்லாத்துலயும் மிக்ஸ் ஆகி கிடக்கு. எல்லாத்துலயும் மிக்ஸ் ஆகி கிடக்குற ஆன்மா பொருளை கடைஞ்ச எடுத்து ஒரு ரத்தின கல்ல மாணிக்க கல்ல எடுக்கிற மாதிரி, தேர்ந்தெடுக்கிற மாதிரி எடுத்து புடம் போட்டு வச்சிருக்காருன்னா அவர் எவ்வளவு அருகில் இருந்து அதை வந்து பார்த்துட்டு இருந்திருக்கணும். எல்லா விதத்துலயும் தப்பாயிடக்கூடாது இல்ல. நீங்க ரைட் ஆகணும்ன்றது கூட அப்புறம் தப்பாயிடக்கூடாது. முத்தியினுடைய ஆட்டமாயிடக்கூடாது அன்பஞானம், பொறுமா. அப்படி இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்க முடியும்? புத்தியோட ஆட்டத்துல மாட்டேன்டவங்க. ஒன்றை பிரிதென்றாக பண்ணி பண்ணி காமிக்கிறது தான் புத்தி. அது என்ன பண்றது? பௌதிக உயிரை வந்து மேன்மையாக்கிடுது. அந்த உயிரை பிடிச்சு தொங்கி பிடிச்சுக்கிட்டு அதுக்கு மானம் சேர்க்கறது, மரியாதை சேர்க்கறது, பணம் சேர்க்கறது, பொருள் சேர்க்கறது, உறவுகளை சேர்க்கறது, கூட்டங்களை சேர்க்கறது, என்னாடுன்னு பேச வைக்கிறது, எல்லாத்தையும் பண்ண வைக்கிறது. தன்னை மாத்திரம் பார்க்க விடுறது இல்லை, போதுமா? சோ அப்படி இருக்கிற அந்த உப நிடதம்னாலே என்ன அர்த்தம்? நிஷத்துன்னுவாங்க. நிஷத்துன்னா வந்து நிஷேதம் பண்றதுன்னு என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் பண்ணக்கூடியாதவைகள், பண்ணக்கூடாதவைகள், இதெல்லாம் தொடக்கூடாதவைகள், பற்றக்கூடாதவைகள். அதனாலதான் உபநிடதங்கள்னே சொல்லுவாங்க. அத உபநிடதங்கள்னா என்ன? பற்றக்கூடாதவைகளை வந்து கிளியரா எடுத்து காமிக்குமா, தடுக்கப்பட்டவைகளை, புரியுதா? இந்த ஏரியாக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு ரோடை கம்ப்ளீட்டா, ஏதோ ஒரு குற்றம் நடந்திருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள பேரிகேட் போட்டு இங்க உள்ளே நுழையாதீர்கள் போட்டு போலீஸ்காரங்க இருக்க மாதிரி, உபநிடதங்கள் என்ன சொல்கின்றது? இந்த இடம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதவைகள், பற்றக்கூடாதவைகள், இதை நீங்க தவிர்த்துக்கிட்டே வாங்க, மெய்ப்பொருள் முட்டிக்கிட்டு வந்து நிப்பீங்க, புரியுதா? அப்பே ஏற்பட்ட ஒரு விஷயத்தை தான் வந்து இங்க பகவானும் வந்து சொல்லுது. இந்த இடத்துல வந்து இது தானே அப்படி நடந்ததுன்னு சொல்றாங்க. அதாவது வந்து அவர் வந்து அதான் சொல்லணே, இவங்க எல்லாம் வந்து புத்தி மூலமா வார்த்தைகளை திருடியவர்கள். இவங்களுக்கு வந்து இவங்களை வந்து ஆர்கியூமெண்ட்ல நின்னே பண்ண முடியாது. ஆனா அவங்க காரியங்கள் காமிச்சு கொடுத்துரும், புரியுதா? இப்ப கூட உலகம் பூரா நடக்கிற ஆன்மீகத்தை அவங்க காரியங்களே காமிச்சு கொடுக்கும். அட இது இல்லையப்பா, இவ்வளவு பெரிய செட்டு வேண்டாமேப்பா, கரெக்டா? ஏன்ன தானே நடந்தது அப்படின்னா வந்து தானே ஆன தன்மயமல்லால் ஒன்றை தலையெடுக்க விட்டாதுன்னு மாணவ இவர் சொல்றாரு, தாயமானவர் சொல்றாரு. தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சல. தானேன்னு என்ன? அந்த ஒரிஜினல் செல்ஃப், அந்த ஒரிஜினலா இருக்கிற உண்மை உயிரா இருக்கிற ஆழ்ந்த வர்க்கத்துக்கு அந்த பொருள், அதுதான் காமிக்கணும். அந்த வார்த்தையை அப்படியே களவாடி
இவருக்குள்ள புத்தி இயக்கம் இல்லையா, அவருக்கு வெயிலே தெரியலையா, அவருக்கு தனி உடம்பே இல்லையா, உச்சி வெயில்னு ஒண்ணுமே தெரியலையா உடம்புக்கு, அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வரலையா. சோ அப்படியே உள்ள வந்து பெரிய மகாஞானி அவரு சொன்னா எப்படி இருக்கும் அவருக்கு. அது அடுத்தது படிங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் படிங்க, அடுத்ததையும் படிங்க. அவர் வந்து சொல்றது, நான் அப்படி செய்ய வேண்டும் என்னும் என்ன எண்ணத்துடன் அவ்வாறு செய்யவில்லை, தானே அப்படி நடந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அந்த செய்ய காமிச்சு குடிச்சிருச்சு இல்ல, நீ வந்து உடம்பா எதையோ தேடுற, இல்லாட்டி எவனுமே பண்ண மாட்டானே. உச்சில இல்ல பாறை மேல நின்று என்னையா தவ வேண்டி கிடக்கு இல்லையா, அது காரியம் காமிச்சு கொடுத்தது இல்ல. அட நீ பெரிய உணர்ந்தவனா இருந்தா எதுக்கு ஏன் இந்த கூட்டம், என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, என்னத்துக்கு இந்த வீணா ஆடம்பர செலவு, உபதேசத்தை ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர்ல போட்டியா, தூக்கி அடிச்சியா, அவன் சாப்பிட்டான் சாப்பிட்டோம் சாப்பிடலன்னா போட்டோம், பெரியோ இறைவன் இருக்கான் ஆழ்ந்த உலகத்துல இருக்கான், அவனுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது, நீ என்னையா இங்க ஒதுக்கி வைக்கிறது சிவத்தை இங்க தனியா, காரியத்துல தெரிஞ்சிட்டுதா இல்லையா, காரியத்துல சொதப்பு சொதப்புன்னு சொதப்பாருங்களா இல்லையா. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா புத்தியில கூட தெரியாது, அது எண்ண வழியா செய்கையா மாறும்போது செய்கை, செய்கைன்றது எண்ணத்தோட பிரதிபலிப்பு கரெக்டா, நீங்க நினைக்காம அது வாக்கு வாக்கா வராது. அதே மாதிரி உங்களுடைய இப்ப நடக்கிற ஆன்மீகத்தினுடைய அமைப்புகள் உங்களுடைய மனத்துல காட்சிகளா தத்ரூபமா வடிவெடுக்க வைக்கப்படாமல் அது எப்படி கட்டப்பட்டிருக்கும் ரூபாய்க்கு பெரிய பெரிய எம்பையர்களா பண்ணிருக்கிறது அர்த்தம் என்ன, ஒவ்வொரு இடத்துலயும் அவருடைய புத்தியும் மனமும் தானாவா நடந்தது. அப்படின்னா அவன் வந்து இவருடைய பிளான்குள்ளதானே வந்து மாற்றான்னு அர்த்தம் கரெக்டா, இவருடைய ஆடம்பரத்திலையும் அதுக்குத்தானே அவன் மயங்கி வந்திருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு ஏற்கனவே ஒண்ணும் தெரியாது, அவன் இன்னும் எவ்வளவு குழப்பத்துக்கு அவனை தள்ளப்படுறான் கரெக்டுங்களா. அப்படின்னா ஆன்மீகமே திசை திருப்பப்படுறதா இல்லையா, அவனுக்கும் பனிஷ்மெண்ட் வேற தனியா லேபரேட்டரியில சிக்கின்ற எலி மாதிரி அவனுக்கும் இவருடைய மெத்தட் எல்லாம் கொடுத்துடுறாரு. புரியுது என்ன, இவ்வளவு பெரிய செட்டு போட்டாச்சு, அவனை உள்ள என்னமோ உள்ளுக்குள்ள பாக்குற மாதிரில காமிக்கணும், உள்ளுக்குள்ள நீ என்னத்தை பாக்க வச்ச, உன் புத்தியில தோன்றதுன்னு பாக்க வைக்கிற, நீயே அதை பண்ணிருக்கலாமே, நீ உணர்ந்திருந்தா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கும், இந்த பில்டிங்கே வேணாம் தெரிஞ்சிருக்கும் கரெக்டா, இவ்வளவு செலவுகள் வேண்டாம், இவ்வளவு பணம் நீயும் கொடுக்க வேண்டாம், நான் உனக்கே நான் வந்து ஒரு ஆப் ஒன்று பண்ணி அனுப்புறேன் என்னோட அதை பார்த்துக்கோ, உனக்கு அவ்வளோ ஆனந்தம் ஆன்ம ஞானமே அடைஞ்சிடும் அப்படின்னு ஆன்ம ஞானத்துல உபதேசிச்சிருப்பாரு. என்ன ஞானம்னே தெரியலையப்போ, புரியுதா, ஆக்சுவலா என்ன ஞானம் சொல்லி கொடுத்துருக்க, வரவனுக்கும் தெரியல இவருக்கும் ஒரு விளக்கம் கிடையாது, புரியுதுங்களா, ஒரு பிராண்ட் நேமா தான் எப்படி வரும் அந்த மாதிரி வந்து வருது, அதை வந்து மறைக்கிறாரு. இது இது எல்லாமே இப்ப வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே திட்டம் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்ணவங்க, இல்லாட்டி எப்படிங்க பேர்பட்ட அமைப்பு நிற்கும், அவ்வளவு மயக்கங்கள் எப்படிங்க ஆட்படுவான். ஆழ்ந்த வர்க்கத்துல இவரும் இல்லை, பிரபஞ்சமும் இல்லை, ஆன்மீகமும் இல்லை, லௌகீகமும் கிடையாது, அவ்வளவு எளிமையா மனமே இல்லவா, அவ்வளவுதான் ஒண்ணு. நீங்க பகல் போவதில் ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி, ஒரு 5 லட்சம் எம்ப்ளாயிஸ் இருக்க மாதிரி ஒரு பெரிய செட்டப் வந்து ஆன்மீகம் பெண்கள் எப்படி நடக்கும், அவங்க கூட வர்த்து கரெக்டா, கார்பரேட் கம்பெனி நடத்துறவன் இவ்வளவு பேர் வேணும் எனக்கு, என்ன இவ்வளவு பொருள்களை நான் வந்து இந்த நாட்டுக்கு விற்கணும், ஏற்றுமதி பண்ணணும், இறக்குமதி பண்ணணும், மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேண்டியதெல்லாம் நான் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு பொருள்களை அவன் பண்றான், அவனுக்கு நிஜமா வேணும். இங்க என்னப்பா பண்ற, 5000 கோடி ரூபாய் 10000 கோடி ரூபாய்க்கு இவ்வளோ ஏக்கர் கணக்காக ஒரு பெரிய செட்டப் எல்லாம் வச்சு உள்ளே உட்காந்துக்கிட்டு இதில் எப்படி போக